ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் என்மேல் விழுந்த மலை துளியில் எபிசோட் 7 கேட்டிங்க. சூர்யாவுக்கும் கண்மணிக்குமான அந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட இரவு ஒரு வழியாக முடிய போகுது, ஒரு வழியாக விடிய போகுது. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பும் இல்லை, இனிமேல் கண்மணியை பார்க்கவே முடியாது, இனிமேல் கண்மணி கூட பேசவே முடியாதுன்னு நினைக்கும்போது யூனிவர்ஸாக பார்த்து ஒரு கிஃப்ட் கொடுக்குது, சூர்யாவுக்கு கண்மணி கூட ப்ரப்போஸ் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. அண்ட் சூர்யாவும் அழகாக தன்னோட காதலை சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட கண்மணியோட கண்களை பார்க்குறாரு. கண்மணியோட கண்களில் என்ன தான் தெரிஞ்சுது, கண்மணி என்ன தான் கதைச்சாங்க. எபிசோட் 8 குள்ளே போகலாமா? சூர்யா, நீங்கள் ரெடியா? 3, 2, 1, ஆக்ஷன். ஸோ ஒரு வழியாக ஏதோ ஒரு தைரியத்தில் பயங்கரமாக பதறி, கை கால்லாம் உதறி, ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகி, உங்களோட காதலை கண்மணி கிட்ட சொல்லிட்டீங்க. அவ்வளோ அழகாக, எனக்கு நீ தான் கண்மணி, எல்லாம் நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அண்ட் கேட்டுட்டு இப்போ கண்மணியோட கண்களை பார்த்துட்ருக்கீங்க. கண்மணி என்ன சொல்ல போகிறாங்க, கண்மணியோட பதில் என்னவாக இருக்கும், கண்மணி சிரிப்பாங்களா, இல்லை கண்மணி கோவப்படுவாங்களா, கண்மணி திட்டுவாங்களா, ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது. பட் நீங்கள் நினச்ச எதுவுமே கண்மணி பண்ணலை. கண்மணி கண்களில் தெரிகிற முதல் விஷயம் கண்ணீர். கண்மணியோட கண்கள் அப்படியே கலங்குது. அண்ட் உங்களுக்கு எதுவுமே புரியல, கண்மணி பெருசாக எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லலை, உங்களை திட்டவும் செய்யலை. ஆனாலும் ஏன் கண்மணி அழறாங்க, ஏன் கண்மணியோட கண்கள் கலங்குது, உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் அப்படியே பிரமிப்போட அந்த மூமெண்ட்லேயே தான் இருக்கீங்க. இன்னும் கண்மணியோட கண்ணீர் இன்னும் அதிகமாகுது. அண்ட் ஒரு சில வினாடிகள் அழுது அப்புறம் டக்குன்னு கண்மணி மூஞ்சியை திருப்பிடுறாங்க. அவங்க அழகிறத நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டு மூஞ்சி துடைக்கிறாங்க, கண்களை துடைக்கிறாங்க. ஏய் கண்மணிம்மா, சாரி, ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? ஏய் சாரிம்மா, ஏன் அழற, ப்ளீஸ் அழாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை சூர்யா, ஒன்றும் இல்லை, விடு விடு அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. பட் கண்மணி சொல்ல சொல்ல அவங்களோட கண்ணீர் இன்னும் அதிகமாகுது. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க கண்மணி. ஏ ஐம் சாரி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, எங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்களும் அப்படியே கண்மணி பின்னாடி மெதுவாக போகிறீங்க, உங்களுக்குள்ளே ஒரு சின்ன வழியோட. ஏய் கண்மணி, எங்கே போகிற இந்நேரத்தில், தனியாக சொல்லு கண்மணி, என்ன வந்தாலும் பேசலாம், ஃபஸ்ட்டு ஏன் அலற, என் கூட பேசு கண்மணி, ஏதாவது சொல்லு, ஐம் சாரி கண்மணி, நீ பேசு ஃபஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில, நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ வாயில் வரதெல்லாம் சொல்கிறீங்க. கண்மணி அவங்க பாட்டுக்கு பேசாமல் அழுதுகிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் வேகமாகவும் நடக்கிறாங்க. ஏ கண்மணி நில்லு, என்ன பண்ணுற, என்னாச்சு, ஒழுங்காக சொல்லு கண்மணி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் தனியாக விடு சூர்யா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அண்ட் அந்த செகண்டே நீங்கள் நடக்கிறதையும் நிறுத்திடுறீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடக்குது உங்களை சுற்றி, கடைசி ஒரு 2 நிமிஷமாக என்ன ஆச்சு, இப்போ ஒரு ரியலைசேஷனே வருது. அவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணீங்க, கண்மணிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நம்பினீங்க. நீ ரொம்ப நல்ல பையன் சூர்யா, உங்க கூட இருந்தால் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. லவ்வை சொல்லி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இப்போ அழறாங்க, ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க, ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட எண்ணங்கள். அண்ட் நீங்களும் அப்படியே செம மூட் ஆஃப் ஆயிடுறீங்க. என்னடா நடக்குதுங்க, என்னடா டிசைன், இது என்ன, இது கடவுளே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன கல் இருக்குது, அப்படியே வெறுப்பில் அந்த கல்லை உதைக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல, அந்த இடத்துல நிற்கிறீங்க. கண்மணி பாட்டுக்கு உங்களை விட்டு தூரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. பட் உங்கள் கிட்ட இருந்து தூரமாக போகிறது கண்மணி மட்டும் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. கண்மணியோட அன்பு, அவங்களோட பாசம், அவங்களோட வாசம், கண்மணிக்கு உங்கள் மேலே இருந்த ஃபீல், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை விட்டு தூரமாக போன மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணுறதா, இல்லை கண்மணியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதா, எதுவுமே புரியல. அழுக கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது. சரி சூர்யா காம் டவுன், ரொம்ப ஃபீல் பண்ணாத, ரொம்ப யோசிக்காத, ஏதாவது பண்ணலாம் சூர்யா, காம் டவுன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அண்ட் அப்போ தான் டக்குன்னு ஒரு ஐடியா வருது. ஷிஃபானா உங்கள் ஞாபகத்துக்கு வராங்க. உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து ஷிஃபானா கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் ஷிஃபானா எல்லாத்தையும் கேட்டுட்டு, அடப்பாவி சூர்யா, ஏன்டா அப்படி பண்ண, நேற்று நைட்டு தான் பார்த்துருக்க, காலையில் ப்ரப்போஸ் பண்ணால் என்னடா நினைப்பா, என்னடா சூர்யா நீ லூஸ் மாதிரி பண்ணியிருக்க, நானே எதிர்பார்க்கல சூர்யா இதை, அவள் எப்படிடா ஏற்றுப்பா, உனக்கு ஒன்று தெரியுமா, அவளுக்கு ஸ்கூல்லேருந்தே லவ்னா பிடிக்காது. அண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவள் பாஸ்ட் பற்றி என்கிட்ட லைட்டாக சொன்னால், பயங்கர வழியில் இருக்காடா அவள், நீயும் ஏன் அவளை ஹர்ட் பண்ணுற சூர்யா, அண்ட் உங்களை திட்டுறாங்க, ஏன் சூர்யா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க. ஏ எல்லாம் புரியுது ஷிஃபா எனக்கு,
பட் என்னால் அந்த ஃபீல் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஷிஃபா. பழகினது என்னமோ 5-6 மணி நேரங்களாக தான் இருக்கலாம், பட் எனக்கு என்னமோ ஒரு 5-6 வருஷம் பழகின மாதிரி இருந்துச்சு ஷிஃபா. என்னை இப்படிலாம் பேச வைக்காத, நிஜமாவே அவளுக்கு என்னை பிடிக்கும்னு எனக்கு தோணுச்சு ஷிஃபா. எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நைட்டு விட்டுட்டா அவன் என்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு தோணுச்சு ஷிஃபா. பெங்களூர் வேற போகிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு தைரியம், ஏதோ ஒரு எமோஷன் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன். இனி என்ன தான் பண்ணுறது ஷிஃபா, ப்ளீஸ் ஏதாவது பண்ண, ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்னடா பண்ணுறது, நீ தானே ப்ரொப்போஸ் பண்ண, இந்த நைட்டு விட்டு பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், நீ ரொம்ப எமோஷன் ஆகாத, ப்ளீஸ் விட்டுரு. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவும் வேறு பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க, நான் உனக்கு நாளைக்கு காலைல ஃப்ரீயாக கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபானாவும் டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் உங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கையை எடுத்து தலையில் வைக்கிறீங்க. கடவுளே, அழுக கூட தெம்பு இல்லை தான், அழுகிறதுக்கு கண்ணில் தண்ணீர் கூட இல்லை தான், இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு எம்டினஸ். தூரத்தில் பார்க்குறீங்க கண்மணி ரொம்ப தூரம் வெகு தொலைவில் நடந்து போயிட்டாங்க. ஏதாவது பண்ணி கண்மணியை மறுபடியும் பேச வைப்போம், கண்மணி காலில் விழுந்தாலும் சாரி கேட்டுருவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஹே கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. நீங்கள் சொல்கிறது கண்மணி கேட்டிருக்குமா இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரியல, பட் கண்மணி பாட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிட்டே இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வேகமாக கண்மணி நடந்துட்டுருக்க திசையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. கண்மணி ரொம்ப தூரம் போயிடக்கூடாது, எப்படியாவது போய் பேசுவோம், ஏதாவது பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் ஓட ஓட உங்கள் உடம்புல இருக்க எல்லா மசில்ஸ், எல்லா டிஷ்யூஸ், உங்கள் ஹார்ட் பீட், உங்கள் பிரெயின், உங்கள் கைகள், உங்கள் கால்கள் எல்லாமே ஒரே விஷயத்தான் உங்களுக்கு சொல்லுது. நீ தப்பு பண்ணிட்ட சூர்யா, நீ தப்பு பண்ணிட்ட, ஏன் ப்ரொப்போஸ் பண்ண, ஏன் அந்த தப்பு பண்ண, நீ லூஸு சூர்யா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அந்த வாய்ஸ் ஓடிட்டே இருக்குது. அந்த வாய்ஸையும் மீறி நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. ஒரு 20 செகண்ட் ஓடினதுக்கப்புறம் கண்மணி கிட்ட வந்துடுறீங்க. ஹே கண்மணி நில்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் கண்மணி நீங்கள் சொல்கிறது கேட்காமல் நடந்து போயிட்டே இருக்காங்க. அண்ட் வேறு வழியே இல்லாமல் கண்மணி கிட்டே போயிட்டு கண்மணியோட கையை பிடிச்சி அவனை நிறுத்துறீங்க. அண்ட் கடைசியில் கண்மணி நிற்கிறாங்க, உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி மெதுவாக உங்கள் கையிலேருந்து அவங்க கையை எடுக்கிறாங்க. கண்மணியோட கண்களில் என்னை தொடாத அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்கள் கையை அப்படியே விளக்குறாங்க. அந்த முன்னாடியே உங்களுக்கு அவ்வளோ வழி தருது. அதுக்கப்புறம் தான் கண்மணியோட கண்களை பார்க்குறீங்க. உலகத்தில் இருக்க எல்லா வழியும், உலகத்தில் இருக்க எல்லா கஷ்டமும், உலகத்தில் இருக்க எல்லா பாரமும் அந்த கண்களில் தெரியுது. அவ்வளோ சவந்திருக்க கண்கள், அவ்வளோ அழுதுருக்காங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கண் கலங்குது. ஐயோ என்னாச்சு கண்மணி, ஏன் இப்படி பண்ணுற, ஒழுங்காக என்கிட்ட பேசு, ஐ எம் சாரி கண்மணி, ஐ எம் ரியலி 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 சாரி கண்மணி. எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசுகிறத கேளு கண்மணி அப்படின்னு சொல்கிறீங்க. கண்மணி எதுவுமே பேச மாட்டாங்க, உங்கள் கண்களை பார்க்க மாட்டாங்க, பட் நீங்கள் பேசுகிறத அவங்க கேட்குறாங்கன்னு மட்டும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு கண்மணி கிட்ட முடிஞ்சளவுக்கு காமாக பேச ட்ரை பண்ணுறீங்க. எங்கள் பாரு கண்மணி, எனக்கு புரியுது, நீ எங்கிட்டருந்து இது எதிர்பார்க்கலன்னு எனக்கு புரியுது, நான் உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு புரியுது, நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டாக பார்த்துருக்க, பட் நான் உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு புரியுது. இங்கே பாரு, உன்ட்ட இது மாதிரி நிறைய பேர் பழகியிருக்கலாம், ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் பழகினா கொஞ்ச நாளே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் பார்த்து உடனே கூட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களாம் உன்னோட அழகாக பார்த்தா ப்ரொப்போஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது, அவங்களாம் எவ்வளோ உண்மையாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இது சத்தியமாக அழகாக பார்த்து வந்த காதல் இல்லை கண்மணி. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், நீ என் கூட லைஃப் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு கண்மணி. நிஜமா இப்போ கூட எனக்கு காரணம் தெரியல, இந்த ஒரு காரணம் தான் அப்படின்னு எதுவுமே இல்லை கண்மணி. எனக்கு எந்த காரணம் கூட வேணாம் கண்மணி, எனக்கு நீ தான் வேணும். ஐயோ ஐ எம் சாரி, நீ என் கூட இருந்தால் சந்தோஷமாக எனக்கு தோணுச்சு கண்மணி, அதான் சொல்லிட்டேன், பட் ஐ எம் வெரி 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 சாரி, என்னை மன்னிச்சிரு கண்மணி, அட்லீஸ்ட் மன்னிச்சிட்டேன் ஒரு வார்த்தையாவது சொல்லு கண்மணி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் கண்மணி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை சூர்யா, என்னை விட்டுரு, இட்ஸ் ஓகே விட்டுரு, நீ ஒன்றும் ரொம்ப ஃபீல் பண்ணுது சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அவங்களால நிஜமாக பேசக்கூட முடியல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சூர்யா, நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக எந்த ஃபீலுமே இருக்காது, பெருசாக அதை நான் யோசிக்கக்கூட மாட்டேன், பட் ஒரு ப்ரொப்போசல் இவ்வளோ வழி கொடுக்க முடியுமா, ஒரு ப்ரொப்போசல் கண்ணீர் கொடுக்க முடியுமான்னு எனக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டேன் சூர்யா, அது உன்னால் மட்டும்தான் முடிவுன்னு நினைக்கிறேன். நீ ப்ரொப்போஸ் பண்ணேன்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல சூர்யா, கடைசியில் ஏதோ ஒரு வழியில் நீயும் மற்ற எல்லார் மாதிரியும் பண்ணிட்டேல சூர்யா, போ சூர்யா போ அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி.
ஏ அப்படிலாம் இல்லை கண்மணி, ப்ளீஸ் அப்படிலாம் ஒருத்தடி கூட யோசிக்காத, ஏன் கண்மணி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது, என்ன பண்ணுறது, கண்மணி என்ன இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, கண்மணி என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, கடவுளே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இல்லை சூர்யா பரவாயில்ல விடு, நீ தெரியாமல் தான் பண்ணியிருப்ப, பட் அவ்வளோ விஷயங்கள் பண்ணலை, அவ்வளோ அழகான விஷயங்கள் பண்ணலை, எல்லாமே நான் இம்ப்ரெஸ் பண்ணதான் இல்லை சூர்யா, எல்லாமே எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், என்னை லவ் பண்ண வைக்கணும் தான் நான் பண்ணலை சூர்யா, எதுவுமே நீ மனசில் இருந்தால் கூட பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அண்ட் அந்த வார்த்தை அப்படியே ஒரு 100 ஈட்டிகளை கொண்டு உங்கள் நெஞ்சில் பாய்ச்ச மாதிரி இருக்குது. அப்படி ஒரு வழி, நீ பண்ண எல்லாமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணதானே, நீ பண்ண எதுவுமே உன் மனசுலேருந்து வரலை அப்படின்னு கேட்டுட்டாங்க. கடவுளே போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஹே கண்மணி, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு சாரியும் கேட்டுட்டேன், பட் இருந்தாலும் என்னோடய காதல் உண்மை. இந்த உலகத்தில் நிறையா புனிதமான விஷயங்கள் இருக்கலாம், பட் நான் சொல்கிறேன் இந்த நிமிஷம் இந்த வினாடி நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ரொம்ப புனிதமான விஷயம் என்னோடய காதல் தான். அந்த காதல் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும், உன்னை லவ் பண்ண வைக்கணுங்கிறக்காக நான் எதுவுமே பண்ணல, உன்னை சந்தோஷப்படுத்தணும்னா அதெல்லாம் பண்ணேன், உன்னை சிரிக்க வைக்க தான் பண்ணேன், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு கண்மணி, இப்போல்லாம் தயவு செஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத கண்மணி ப்ளீஸ், என்னால் நிஜமாக முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போதும் சூர்யா போதும், என்னாலே நிஜமாக முடியல, எனக்கு ஒரு 2 ஹெல்ப் பண்ணு சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. ம், சொல்லு கண்மணிமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ளீஸ் என்னை சீக்கிரமாக கிண்டியில் ட்ராப் பண்ணிவிடு, என்னால் இதுக்கு மேலே நிஜமாக முடியல. அண்ட் 2வது விஷயம், என்னை ட்ராப் பண்ணுற வரைக்கும் நீ என் கூட பேசாத ப்ளீஸ், போதும் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. இதயம்னு ஒன்று இருந்தால் தானே இதுக்கு மேலே ஃபீல் பண்ணுறதுக்கு, அதான் ஆல்ரெடி சுக்கு நூறாக நொறுங்கிடுச்சே, அந்த வார்த்தை உங்களை ஹர்ட் கூட பண்ணல, அப்படியே திரும்பி நீங்கள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க, உடஞ்சி போன உங்கள் இதய துகள்களோடு. அப்படியே உங்கள் கூடயே கண்மணி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க, பட் நல்லா விலகியே நடக்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டுறாங்க கண்மணி. ஒரு 20 வினாடிகள் நடந்தப்புறம் அப்படியே ஒரு செகண்ட் கண்மணி நிற்கிறாங்க, என்னடா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, வேணாம் சூர்யா போதும் நீ பாட்டுக்கு போ அப்படின்னு உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லுது. அண்ட் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தப்புறம் கண்மணி உங்கள் பின்னாடி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் கூட நடக்க மாட்டுறாங்க கண்மணி. அந்த இரவு நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்கி உங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருந்தால் கூட அந்த கனவு இதோட ஒரு 100 மடங்கு பெட்டராக இருந்திருக்கும், என்ன வாழ்க்கடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் நிழல்களுக்கிடையே அவ்வளோ தூரம் இருக்குது, ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட நிழல்கள் கை கோர்த்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கை கோர்த்தீங்க, பட் இப்போ உங்களோட நிழல்கள் கூட அவ்வளோ விலகி தான் நடந்து வருது. போதும் சூர்யா போதும், ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், போ நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போ, நீ பாட்டுக்கு தூங்கு, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்படியே உங்கள் கண்ணீரை தொடச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க, ஸ்கூட்டி கிட்டேயும் வந்துட்டீங்க, பக்கத்தில் ஒரு மைல் கல் இருக்குது, கிண்டி 14 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை சூர்யா, 1% கூட ஹோப் வச்சுக்காத, இந்த இரவு முடிஞ்சது அவ்வளோதான், வெற்று, சீக்கிரமாக அந்த 14 கிலோமீட்டர் முடியட்டும், சீக்கிரமாக இந்த 20 நிமிஷம் முடியட்டும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸோ காலைல 5 மணி ஆகிடுச்சு, சூர்யாவும் கண்மணியும் அடுத்து பேசக்கூட மாட்டுறாங்க, 2 பேர்த்துக்குள்ளேயும் அவ்வளோ வழி, அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதுக்கு மேலே எதாவது நடக்க முடியுமா, இல்லை சூர்யாவுக்கும் கண்மணிக்குமான உறவு இந்த இரவு முடியும் போதே முடிஞ்சிருமா, இல்லை யூனிவர்ஸ் ஏதாவது மேஜிக் பண்ணி சூர்யாவும் கண்மணியும் சேர்த்து வைக்குமா. அடுத்த வாரம் என்மேல் விழுந்த மலை துளியோட ஃபைனல் எபிசோட், லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த இரவு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட உறவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதை எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் வாசிப்பேன், கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிருங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க. அடுத்த வாரம் எபிசோட் 9 அதாவது லாஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆன அடுத்த நொடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்ஸ்டாகிராமில் இன்னும் குட்டி குட்டி பாட்காஸ்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. நன்றிகள் 1000.